கருத்துக்கள் நிறைய இருந்தாலும் காலம் குறைவாக இருக்கிறது. உள்ள வரும்போதே சொல்லிட்டாங்க, அப்படிவிட்டுலாம் பேசக்கூடாது, பிரேயர் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க. எனது அன்பிற்குரிய சிவநாராயணன்ஜி அவர்கள், அதாவது இந்த இடபிள்யூஎஸ் கேஸ், இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டை, மத்திய அரசாங்கம் தந்த இடஒதுக்கீட்டை மாநில அரசாங்கம் தருவதற்கு தடை செய்ய முயற்சி செய்த போது அதற்கு நான் வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்கின் போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தினந்தோறும், சார் என்னாச்சு கேஸ், என்னாச்சு என்று ஒரு மனிதர் தன்னுடைய தான் சார்ந்த சமுதாயத்தின் மீது இவ்வளவு அக்கறையாக இருக்க முடியுமா என்று என்னை எண்ணி வைக்க வைத்தவர் திரு சிவநாராயணன் அவர்கள். மற்றும் இந்த பிராமண சங்கங்களின் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் திரு ஹரிவரமுத்து ஐயர் அவர்களுக்கும், பி கே பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், திரு டி வரதராஜன் அவரை ஸ்ரீரங்கத்தில் நான் வந்து ஒரு விழாவில் கலந்து கொண்டேன், அந்த விழாவை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், அமைப்பு செயலாளர் ஆர் பிரகாஷ் அவர்களுக்கும், இங்கு பேசி சென்றிருக்கக்கூடிய இந்துத்துவ பாதையில் எங்களுக்கு எல்லாம் முன்னோடி திரு ஹச் ராஜா அவர்களுக்கும், கர்ஜிக்கும் சிங்கம் போல குரல் கொடுக்கக்கூடிய இந்துத்துவ விஷயங்களில் குரல் கொடுக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களுக்கும், எஸ் வி சேகர் அவர்களுக்கும், நாங்கள் சிறு வயதில் அவருடைய கேசட்டுகளை எல்லாம் போட்டு பொழுதுபோக்கிய காலம் எல்லாம் இருக்கிறது, அந்த காதலப்பு வாழ் பையன் அவர் இருக்கும்போது சொல்லணும்னு கிளம்பிட்டார். அது மாதிரியாக ஒரு கலைத்துறையில் மிகப்பெரிய சேவை ஆற்றிய எஸ் வி சேகர்ஜி அவர்களுக்கும், திரு அன்பு நண்பர், ஆத்ம நண்பர் என்று கூட சொல்லலாம், வேறு திரு இப்ராஹிம் அவர்களுக்கும், பேசி சென்றிருக்கக்கூடிய பாத்திமா அலி மேடம் அவர்களுக்கும், எஸ் கே சுவாமி, திருமதி மதுவந்தி, எனது மனதிற்கு மிகவும் நெருக்கமான அரசியல் ஆளுமை ஓமாம்பலூர் திரு ஜெயராமன்ஜி அவர்களுக்கும், எனது மனதிற்கு அதை போன்ற மிகவும் நெருக்கமான மூத்த சகோதரி திருமதி உமானந்தன்ஜி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க கொடுத்த டைம் வணக்கம் சொல்லும் போது முடிஞ்சு போச்சு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடபிள்யூஎஸ் பற்றின நிறைய பொய்ப்புனைவுகள் புரளிகள் இந்தியாவை சுற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தில் மட்டுமல்ல. இங்க குறிப்பாக என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப ஏற்கனவே நமக்கு எனக்கு முன்பு பேசியவர்கள் அத்தனை பேரும் அதற்கான விளக்கத்தை தெரிவித்து விட்டார்கள். நான் இந்த வழக்கு சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிடுறேன், அடுத்து வேற சில விஷயங்களை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன், சுருக்கமா முடிக்க முயற்சி பண்றேன். அதாவது இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு மத்திய அரசால் தரப்பட்ட போது அதில் ஊக்க நுழைப்பதற்கான அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தரக்கூடிய இடஒதுக்கீட்டுல. அப்ப என்ன பண்ணாங்க, டாக்டர் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன், பேக் டோர்ல போன்று தவிர்ப்பதற்கான முயற்சியை செய்தார்கள். தாசில்தார் உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் கொடுத்தாதானே இதை நீங்க அவைல் பண்ண முடியும், தாசில்தார் உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜிஓ போட்டாங்க. அந்த ஜிஓவை தான் நாம சேலஞ்ச் பண்ணோம். அந்த வழக்கு வெற்றி அடைந்து விட்டது. ஆனால் இப்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டம் எதற்காக என்று சொன்னால், மத்திய அரசின் இடஒதுக்கீட்டில் 10% கொடுக்கப்பட்டு விட்டது, அதற்கான தடையும் உயர்நீதிமன்றம் மூலமாக நீக்கப்பட்டு விட்டது. மாநில அரசாங்கத்தின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில், அதாவது இப்போது 69% இடஒதுக்கீடு தரப்பட்டிருக்கிறது, அதில் நமக்கு அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு இப்பொழுது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி, அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை நான் தொடுத்த போது இரண்டு சம்பவங்கள் நடந்தது, இரண்டு ருசிகரமான சம்பவங்கள். நான் மயிலாப்பூரில் இருந்தேன், என்னுடைய அலுவலகம் இந்த ஆர்ஆர் சபா பக்கத்தில் தான் இருந்தது. இந்த பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான, மனதிற்கு நெருக்கமான ஒரு பகுதி. எந்த அளவிற்கு மனதிற்கு நெருக்கமான பகுதின்னு சொன்னா, நாங்கள் வேற வேற அதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இன்னைக்கு எது வேணும்னாலும் என்னுடைய மனைவி இங்க வந்து தான் வாங்கிட்டு வருவா, ஆட்டோல. அந்த அளவிற்கு மனதிற்கு நெருக்கமான பகுதி. இதுல அஸ்வத் ஆனந்த் மயிலாப்பூர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, அஸ்வத் ஆனந்த் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். இல்லை, நான் சத்திரிய சமுதாயத்தை சார்ந்தவர்.
தர்மம் காப்பதுதான் சத்திரிய கடமை. தர்மம் காப்பவர்களை காப்பதும் சத்திரிய கடமை. அந்தனர் நூற்பு மரத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் செங்கோன். வள்ளுவர் சொல்றார், அந்தனர் நூற்பதுதான் அறம், அந்தனரை காப்பது செங்கோனுடைய கடமை. சார் வக்கீல்னா கோர்ட்டுக்கு போகணும், அப்பதான் வக்கீல். சத்திரியன்னு சொன்னா கடமையை செய்யணும், அப்பதான் சத்திரியன்னு கிளைம் பண்ணிக்க முடியும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பிராமணர்கள் எனக்கு போன் செஞ்சாங்க சார், இந்த மாதிரி வந்து பேசினாங்க. அப்புறம் பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் சொல்லுவேன், இல்லை வேணா வந்து பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது, இந்த மாதிரி சத்திரிய சமுதாயத்தை. அதற்கு முன்பு பேசியதை விட அது தெரிந்ததற்கு பிறகு அவர்கள் கூடுதல் அன்போடு பேசினார்கள் நண்பர்களே. அது மட்டுமல்ல, பிராமண சமுதாயத்திலிருந்து பேசியதை விட பிற சமுதாயங்கள், இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கட்டும், சிறியன் கிறிஸ்தவர்கள், அதாவது இந்த பட்டியலில் பலனை அனுபவிக்கக்கூடிய மற்ற சமுதாயம், முக்கியமாக தென்பகுதியில் வாழும் சிதம்பரனாரது சமுதாயத்தை சார்ந்த பிள்ளை சமுதாயத்தினர் பிராமணர் சமுதாயத்தை விட அதிகம் பேரிடம் பேசினார்கள், இன்று வரை தொடர்பில் இருக்கிறார்கள். இது நீங்க உண்மையா புரிஞ்சுக்கல. இதுல வந்து தமிழகத்தில் அதிகமாக பலனை அடையக்கூடியவர்கள் பிள்ளை சமுதாயம், இன்னும் சில செட்டியார்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், இது போன்று பல சமுதாயம் இருக்கிறது. ஆக இப்போ முன்பு பேசி சென்ற திரு அச்சுதாராஜி சொன்னது போல, மற்றவர்களுக்கும் சேர்ந்து இங்கு போராடக்கூடிய பெருந்தன்மை உங்களுக்கு இருக்கிறது. இதுதான் உண்மை. இதுல ஆரிய திராவிட இனவாதம் பற்றி அவர் சொன்னார். அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆரிய திராவிட இனவாதம் என்ன சொல்லுகிறது, பிராமண சமுதாயம் பாதியில் வந்தவர்கள் என்று சொல்லுகிறது, கைபர் பாலம் கணவாய் வழியாக வந்தார்கள் என்று சொல்லுகிறது. ஒரே ஒரு விஷயம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், பாதியில் வந்தவர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அவங்க நம்ம கூட இருந்திருக்க கூடாது, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அவங்க நம்முடன் இருந்திருக்க வேண்டும், அப்பதான் பாதியில் வந்தவங்கன்னு சொல்ல முடியும். ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வரா, இந்த கல்யாணத்துக்கு முன்பு அந்த பொண்ணு அங்க இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு அங்க இருக்க, அந்த குடும்பத்திற்கு அவன் பாதியில வந்தவன். தமிழில் கிடைத்திருக்கக்கூடிய இலக்கியங்களிலேயே மிகவும் தொன்மையானது தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ன சொல்லுகிறது, பேணுவது சிறப்பில் பார்த்தான். தொல்காப்பிய காலத்தில் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள் 5000 வருடங்களுக்கு முன்பு. சிலப்பதிகாரம் என்ன சொல்லுகிறது, மாமனு பார்த்தான் மறைந்தது காத்திட, அதாவது கோவலன் கண்ணகி கல்யாணம் எப்படி நடந்தது, மாமனு பார்த்தான் மறைந்தது காத்திட, 5000 வச்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கோவலன் கண்ணகியினுடைய கல்யாணம். திருக்குறள் என்ன சொல்லுகிறது, அந்தனர் என்பவர் அறவுடையோர் மற்றவர்களுக்கும் செந்தன்மை பூண்டுவிடலாம். அப்ப தொல்காப்பிய காலத்தில் பிராமணர்கள் இருந்திருக்கிறார்கள், சிலப்பதிகார காலத்தில் பிராமணர்கள் இருந்திருக்கிறார்கள். இதுல தொல்காப்பியத்தில் அகத்தனை மாந்தர்கள் சொல்ல போது, பாட்டான் தங்கள் தோழி செவிலி என்று அகத்தனை மாந்தர்களில் முதல் மாந்தராக பிராமணர்கள் வரிசைப்படுத்தப்படுகிறார்கள் தொல்காப்பியத்தில். கண்ணகி அவ்வளவு பாதத்திலும் சாதம் கொடுத்து மதுரையை எரிக்கும் போது சொல்லுகிறார், பிராமணர்களையும் பசுக்களையும் தவிர மற்றவர்களை நீ எரித்துக் கொள் என்று அந்த தீக்கு ஆணையிடுகிறார். அப்போ சிலப்பதிகாரத்தில் இருக்காங்க, திருக்குறள் இருக்காங்க, இப்ப வரைக்கும் இருக்காங்க. அப்ப பாதியில் வந்தவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? ஒரு லேமேன் வியூல இருந்து பார்த்தா கூட ஒரு அப்பட்டமான பொய் என்று தெரிகின்ற ஒரு விஷயத்தை இத்தனை நாட்களாக நம்மை சொல்லி சொல்லி ஏமாத்தி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களது விஷமம், இந்த திராவிடத்தின் திருட்டுத்தனம் எவ்வளவு வீரியமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணாதுரை முதல் முதலில் சீஎமாக அமர்ந்த போது முதலில் போட்ட கையெழுத்து எது தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர், அவர் சிஎம் ஆனாலே முதல்ல போட்ட கையெழுத்து எது தெரியுங்களா, சுயமரியாதை திருமண சட்டம், செக்ஷன் 7A ஹிந்து மேரேஜ் ஆக்ட். இந்து திருமண சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரார், பிராமணர்களை வைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற முறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சட்டம் முதல் கையெழுத்து. சப்தபதி முடிஞ்சாதான் இந்து திருமணம் என்று இருந்த அந்த மத்திய அரசின் சட்டத்தில், இல்லை இல்லை, பிராமணர்களை வைத்து கல்யாணம் பண்ணக்கூடாது, மேலரை மாத்திக்கிட்டா கல்யாணம், மாலை மாத்திக்கிட்டா கல்யாணம், ரெண்டு பேரும் சாட்சியா வச்சு கல்யாணம் சொன்னாலே கல்யாணம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால்,
இவர்களுக்கு பிராமண சமுதாயத்தின் மீது எந்த அளவிற்கு துவேஷம் இருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சட்டத்தை 2015 நான் கேஸ் பண்ணேன். அப்ப நிறைய சீனியர் கவுன்சில் கேட்டாங்க, 1967 வந்த சட்டத்துக்கு இப்ப வரைக்கும் யாருமே அதை தடை கேட்டு நீதிமன்றத்துக்கு வரவே இல்லையா அப்படின்னு. அந்த விஷயத்தில் கருணாநிதி என்னை திட்டி முரசொலியில் அறிக்கை விட்டார், வீரமணி விடுதலை இடையில் நவீன மனிதர்களின் வாரிசு என்று என்னை திட்டுவதாக நினைத்துக் கொண்டு பாராட்டினார். நம்ம ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கின்ற பிஎஸ்டி கம்யூனிட்டி எல்லாமே பாருங்க, அதாவது உலகத்தில் இருக்கின்ற சாமியார் கம்யூனிட்டி, அதாவது இந்து தர்மத்தை தவிர மற்ற மதங்களில் இருக்கின்ற பிஎஸ்டி கம்யூனிட்டி எல்லாம் பாருங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்தவத்துல பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும், லேபிய கம்யூனிட்டி என்று 10 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 11வதாக இருக்கக்கூடிய லேபிய சமுதாயத்திற்கு தாங்கள் சம்பாதித்ததில் 1/10 பணத்தை கொடுத்து விட வேண்டும். 1,00,000 சம்பாதிச்சா 10,000 கொடுக்கணும். இப்ப வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ சபைகள்ல. ஆனா இங்க இருக்கிற 5,000 10 ரூபாய் போட்டேன், 10 ரூபாய் போட்டேன், அட பாரு அவங்களுக்கு சம்பளமே கிடையாதுயா. காஞ்சிபுரம் கோயிலில் 100 பிராமணர்கள் 5,000 வேலை செய்யறாங்க, 100 பேருக்கு சம்பளம் இல்லை நண்பர்களே, 100 பேருக்கு சம்பளம் இல்லை. அந்த 10 லட்சம் காசை விட்டுதான் அவர்கள் தங்களுடைய ஜீவனத்தை ஓட்டிக்கொள்கிறார்கள். சார் எங்க இருந்து வந்தது? அவங்க வேற எந்த படிப்பிற்கு போனாலும் அவங்க அமெரிக்காவுக்கு போக முடியுது, எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல கூட அவங்களால போய் உட்கார முடியுது. அதை விட்டுவிட்டு இந்த தர்மத்தை காக்க வேண்டும் என்று இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களது பாதங்களை தொட்டு வணங்குவது என்ன தவறுகிறது? சார் இப்ப நீங்க பிராமண சமுதாயத்தின் மீது வந்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவங்களுக்கு கேஸ் போறது பிராமணர்கள் தான், இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரச்சனையே பிராமணர்கள்ட்ட தான் போய் போய் விழுறாங்க. ராஞ்சத் மரண காலத்துல போய் வேணாங்க கனிமொழிக்கு பேல் எடுக்கிறதுக்கு. ஆனா இவர்களுடனே இங்க ஹைகோர்ட்ல இருக்க ஒருத்தர் கம்யூனிஸ்ட் சீனியர், கம்யூனிஸ்ட்ல இருக்கலாம், டீக்காளர் எல்லாத்துல இருக்கலாம், ஆனா இவர்களுக்கு யாரை பார்த்தால் எரிகிறது அப்படின்னு சொன்னா இந்த மயிலாப்பூர் கோயிலில் பூஜை செய்கின்ற பிராமணர்களை பார்த்தால் தான் எரிகிறது. ஏங்க எரியுது? மயிலாப்பூர் கோவிலுக்கு வருகின்ற 80% இந்துக்களையும் தாக்க வேண்டும் என்பது இவர்களது எண்ணம். தாக்கினால் முதுகெலும்பு நசுக்கப்படும் என்பதனால் இந்த பிராமணன் இந்த பூஜை செய்கின்ற பிராமணன் அவர்கள் தாக்குகிறார்கள். சுற்றி இருக்கின்ற கடைகளிலும் சுற்றி இருக்கின்ற மற்ற வீடுகளிலும் இருக்கின்ற என்னுடைய 80% ஆபீஸ் இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிராமணர் கழகம் தாக்க வேண்டும் என்று நினைப்பது நன்மை. ஒவ்வொரு முறையும் பிராமணர்கள் தாக்கப்படும் போது அந்த தாக்குதல் நன்மது. ஒட்டுமொத்த 80% இந்துக்களின் எதிரியவர்கள், வெறும் 3% எதிரிகள் அல்ல. இதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் இந்துத்துவம் இந்த தமிழகத்தில் மலர முடியும். நான் எதை சொல்லிட்டு இருக்கேன், பிராமண துவோசம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. பிராமண துவோசம் என்பது ஆரிய திராவிட நினைவகம் என்பது ஒட்டுமொத்த இந்த கட்டமைப்பையும் நீங்க சிதைக்காம இந்த புனையை உடைக்காம இந்துத்துவம் இந்த காலையில் முழுவதும் சொல்லிட்டு இருக்கேன். இது பிராமணர்களுக்கு ஆதரவான விஷயம் அல்ல, இந்துத்துவத்திற்கு ஆதரவான விஷயம். சார் உலகத்தில் அந்த பிஎஸ்டி கம்யூனிட்டி விஷயத்துக்கு வேணா அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். உலகத்தில் எந்த ஒரு பிஎஸ்டி கம்யூனிட்டியும் சொபஸ்டிகேட்டடா உட்கார்ந்துக்கிட்டு மற்றவங்கிட்டிருந்து காசை பிடிங்கிதான் வாழும். நான் சொன்ன இந்த லேபிய லேபிய கம்யூனிட்டி ஒரு உதாரணம் கிறிஸ்தவத்தில். ஆனா என்ன கவனிங்க, அந்தணர்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது, பிராமணர்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த வேலை உணவிற்கு அவர்கள் தன் சொத்தை சேர்த்து வைக்க கூடாது, அடுத்த நாளுக்கு சேர்க்கக்கூடாது, இன்றைக்கு நாளுக்கு மட்டும்தான் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சம்பாதிப்பதற்கான திறமை இருந்தாலும் அவர்கள் சம்பாதிக்க கூடாது. வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 ரைட் டு பிசினஸ். இப்ப இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணி பார்த்தா மனிதர்கள் எந்த சமுதாயத்தை ஒடுக்கி வைத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிராமண சமுதாயத்தை தான். இல்லை ஒரு சத்திரிய குழந்தையால விளையாட முடியும், ஒரு சூத்திர குழந்தையால விளையாட முடியும், ஒரு பிராமண குழந்தை விளையாட வேண்டிய வயதில் கூட விளையாட முடியாது. இதுதான் உங்கள் நண்பர்களே. குஞ்சவிருத்தி பிராமணர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவு. வயலில் அறுவடை முடிந்த பிறகு சிந்தி சிதறி இருக்கக்கூடிய தானியங்கள் இருக்க பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்துதான் அவங்க ஜீவனம் செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. சரி,
இப்போ இந்த விதிகளெல்லாம் யார் ஏற்றினார்கள், இந்த அறத்தையெல்லாம் யார் ஏற்றினார்கள், இந்த தர்மத்தையெல்லாம் யார் கோடிஃபிகேஷன் பண்ணாங்க? அண்டனர் நூற்கும் அறத்திற்கும் அண்டனர் தான் நூற்றிருக்கிறார்கள். சார் நான் தான் அதை கோடிஃபை பண்றேன், நான் ஏன் எனக்கு நெகட்டிவா பண்ணிக்கணும், நான் ஏன் அர்த்தமான சாப்பாட்டிற்கு நான் சொத்து சாப்பிட்டு வைக்கக்கூடாது என்று நான் ஏன் விரித்துக் கொள்ள வேண்டும்? ஏனென்று சொன்னால் இது தர்மத்திற்காக நூற்கப்பட்டது, என்னுடைய தன்னலத்திற்காக செய்யப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை பேருதகு சிறப்பில் பார்ப்பான் என்று என்னுடைய தொல்காப்பியம் எனக்கு வழிகாட்டிய ஒரு சமுதாயத்தை என்னுடைய தர்மத்திற்காகவே தன் மாயனார் மீதும் அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு சமுதாயத்தை நான் வணங்குவது தப்புன்னு நீ சொல்றேன்னா எனக்கு தமிழ் பாரம்பரியம் தெரியாத என்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, சங்கராச்சாரியாரை நீங்கள் பார்க்கும்போது ஏன் தரையில் உட்கார்ந்தீர்கள், ஏன் அவரிடம் ஆசீர்வாதம் சாஷ்டாங்கமாக வாங்கினீர்கள்? நான் கேட்டேன், திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். கடவுள் முதல் அதிகாரம் என்ன? அந்த கேட்ட முடிஞ்சிருக்கு தெரியல, நான் என்ன கடவுள் வாழ்த்து. இரண்டாவது அதிகாரம் என்ன? முதலே தெரியல, அப்புறமே ரெண்டு பெரிய போது வாழ் சிறப்பு. மூன்றாவது அதிகாரம் என்ன? நீத்தார் பெருமை. நீத்தார் என்றால் இறந்தவர் அல்ல, அந்தனர், இந்த உலக இன்பங்களை துறந்தவர், அதுதான் நீத்தார். இந்த உலக இன்பங்களை நீத்தார், துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இரண்டாவது ஒப்பர்களுக்கு. இது வரைக்கும் உலகத்தில் எத்தனை பேர் இறந்திருப்பாங்க சொல்ல முடியுமா? அந்த எண்ணிக்கையின் அளவிற்கு இந்த நீத்தாரது பெருமை பெரியது, உலக இன்பங்களை துறந்தவர்களது பெருமை அவ்வளவு பெரியது. அப்போ என்னுடைய திருநங்கர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், விட்டால் அதனால் நான் அவரை வணங்குகிறேன். என்னுடைய ஐயன் திருநங்கர் நல்காட்டியிருக்கிறார், அதனால் குருவை பார்க்கும்போது நான் சிஷ்யராக வணங்குகிறேன். அவரை வணங்குகிறேன் என்று சொன்னால் ஆதிசங்கரர்கள் ஆரம்பிச்சு அதை நாலாயிரத்து ஐநூறு வருடங்களையும் சேர்த்து நான் வணங்குகிறேன், அத்தனை குரு சிஷ்ய பரம்பரையும் சேர்த்து நான் வணங்குகிறேன். அது உனக்கு புரியாது, ஏனென்றால் நீ ஞான சூன்யன், நீ வெஸ்டர்ன் மஞ்சகாமலையில பாதிக்கப்பட்டிருக்க, உனக்கு புரியாது. ஒரே ஒரு விஷயம் இறுதியா நான் சொல்லிக்கிறேன், நேரம் எனக்கு புரிகிறது, நேரத்தின் அருமை புரிகிறது. இந்த மனுதர்மமா இருக்கட்டும், இந்த மனுஸ்மிருதி இந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்களே புத்த சமயம், புத்த சமயம் தோன்றியதே பிராமணத்தை எதிர்த்துதான், பிராமணியத்தை எதிர்த்து. அந்த ஈயத்தை பத்தி பேசணும்னா நேரம் பத்தாது, அந்த ஈயத்தை விளக்க வேண்டும். அதாவது இந்த பிராமணியன் என்று இவர்கள் ஒரு கதை புனைவு கதையை கூறுகிறாங்களே, அதை நான் சொல்றேன். கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பைபிள் இருக்கிறதோ, இப்ப வந்து பகவத்கீதை எப்படி நமக்கு முக்கியமாக இருக்கிறதோ, அது மாதிரி தர்ம பதம் அப்படிங்கிறத புத்த சமயத்தினுடைய ஒரு ஆன்மீக புத்தகம், அதில் 26வது அதிகாரத்தை படித்துப்பார்கள் என்பர்களே, பிராமண சமுதாயத்தின் முக்கியத்துவமும் பூர்ணத்துவமும் உங்களுக்கு புரியும். புத்தர் சொல்றார், சந்திரன் அதாவது சூரியன் எப்படி ஒளியை தருகிறதோ, நிலவு எப்படி இரவில் ஒளியை தருகிறதோ, அதுபோன்று சத்திரியன் தன்னுடைய கவசத்தாலும் பிராமணன் தன்னுடைய தன பெருமாறுகிறார். நீ ஒரு பிராமணனை பார்க்கக்கூடாது, புத்தர் சொல்லியிருக்கார். இந்த புத்தர் புத்தர்னு பேசிட்டு இருக்க அறிவுரைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து அதை எடுத்து படி. 26வது அதிகாரம் முழுமையாக இதைத்தான் சொல்லுகிறது. பிராமணனை ஒருவன் தாக்கக்கூடாது, தாக்கினாலும் திருப்பி பிராமணன் தாக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிராமணன் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து உங்களுக்கு தொன்றவு கிடையாது, டேட்டாஸை வந்து பாதுகாக்கிற வசதி கிடையாது. இத்தனை வருடங்கள் இவ்வளவு படையெடுப்புகள், இவ்வளவு ஆக்கிரமிப்புகள், இவ்வளவு அட்டுரியங்களையும் தாண்டி இன்றைக்கும் நம்முடைய இந்து தர்மங்கள் நீடித்திருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் தானே பெண்களா இருந்திருக்காங்க, இந்த மூலிகள் தானே இருந்திருக்கு, வழிவழியா வழிவழியா கடத்தப்பட்டு இன்றைக்கும் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் பங்குதானே. நான் ஒரு விஷயம் சொல்றேன், சமஸ்கிருதம் வேறு, தமிழ் வேறு. சின்ன விஷயம் சொல்றேன், கணேஷ் கண்ணன் இந்த காவுக்கும் காவுக்குமான வித்தியாசம் தமிழில் தனித்தனியாக அக்ஷரங்கள் இல்லை. ஆனா நம்ம எப்படி உச்சரிக்கிறார், எப்படி நம்மால் இந்த வித்தியாசத்தோடு உச்சரிக்க முடிகிறது? ஏன்னு சொன்னா என்னுடைய மூன்று தலைமுறைகளுக்கு முன்பு வரை தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சேர்த்துதான் நான் படித்துக் கொண்டிருந்தேன். அதனால சொல்ல முடியும், ஒரே மொழிக்கு ஆண் வடிவம் கொடுத்தால் சமஸ்கிருதம், பெண் வடிவம் கொடுத்தால் தமிழ். இந்த இரண்டுக்கும் பிறந்ததுதான் இந்தியாவின் அத்தனை மொழிகள். ஒரு அப்பா அம்மாவுக்கு நாலு குழந்தைங்க சார், ரெண்டு குழந்தைங்க அம்மா ஜாடையில் இருக்கும், ரெண்டு குழந்தைங்க அப்பா ஜாடையில் இருக்கும்.
அப்பாபாடல இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்தி மராத்தி இதெல்லாம், அம்மா பாடல இருக்கக்கூடிய குழந்தைகள் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இதெல்லாம். இது இரண்டுமே ஒரே மொழிகள் நண்பர்களே, அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு அப்பாவுக்கு நாலு குழந்தைங்க, ரெண்டு குழந்தைய மட்டும் எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு குழந்தையும் இந்த அப்பாவிற்கு பிறந்தது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அபத்தமோ, அந்த அபத்தம் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற பொருள் கார்கள் இங்கு செய்துகிட்டு போனது. அதை வச்சுதான் இந்த திராவிட ஆரிய திராவிட விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நீ மத்த ரெண்டு குழந்தைங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்ல, அப்பதான தெரியும். ஆகவே மீண்டும் இறுதியாக நான் சொல்லிக் கொள்கிறேன், பிராமணர்களுக்கு எதிராக விதக்கப்படுகின்ற துவேஷம் என்பது வெறும் பிராமண துவேஷம் மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக விதைக்கப்படுகின்ற வன்மம் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த இந்துக்களையும் அழிப்பதற்காக இவர்கள் விதைக்கின்ற விஷ விதை. இது தமிழகத்தின் அடிமட்ட நிலைகளிலும் புரிய வைக்கப்பட வேண்டும். அப்படி புரிய வைத்தால்தான் இந்துத்துவம் இந்த புண்ணிய பூமியில் மலர முடியும். ஏனென்று சொன்னால் தமிழகம் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாது. தமிழின் பெருமைகள் அத்தனையும் ஆன்மீகத்தில் மட்டும்தான் அடங்கி இருக்கிறது. நான் ஒரே ஒரு இந்த ஒரு பாடலை மட்டும் சொல்லி நான் ஒரே முடிச்சிடுறேன். அருணகிரிநாதர் ஒரு போட்டிக்கு போறார். அங்க ஒரு தமிழ் புலவர், நான் மிகப்பெரிய தமிழ் ஆளுமை என்கின்ற ஒரு ஆணவத்தில் இருக்கிறார். நீ ஜெயிச்சுட்டா வாங்காத நான் இருக்கிறேன், நான் ஜெயிச்சுட்டா வாங்காத நீ அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கேன். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், ஆன்மீகவாதி என்ன சொல்லுகிறார், நான் ஒரே ஒரு அந்தாதி சொல்றேன், அந்த அதன் அந்தாதிக்கு நீ பதில் சொல்லிட்டா நான் ஜெயிச்சுட்டேன், நீ ஜெயிச்சுட்டேன். காதை எடுத்துக்கோ. திவத்திட்ட திட்ட திதிதாவும் தாவது திட்டத்திதா, திவத்திட்ட திட்ட தித்தி வத்தா தேதித்து தித்தி வத்தா, திவத்தத்த திட்டத்தை தாவதி தேதிதை தாவதத்து, திவத்தத்த திட்ட திதிதி திதிதி விதி தொத்தது. இத சொன்னே அவரு ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த கத்தி இலங்கையை போட்டு சரண்டர் ஆயிட்டார். சரண்டர் ஆயிட்டா ஐயா இது என்னங்க, நீங்க காதை கூட அறுத்து போங்க, நீங்க விளக்கத்தை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னார், கைலாயத்தில் இருக்கின்ற சிவபெருமானும் அந்த பாம்பு படுக்கையில் இறங்கிக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணபெருமானும் நம்மையெல்லாம் படுக்கின்ற பிரம்மதேவனும் எந்நேரமும் துதிக்கின்ற முருகப்பெருமானும் என்னுடைய ஆவி இந்த உடலை விட்டு போகும்போது அவரை நினைத்து அவரை துதிக்க வேண்டும் என்கின்ற வரத்தை எனக்கு தான். இதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். தமிழின் பெருமையையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாத நண்பர்களே, இங்கே இதை தமிழ் பேசி தமிழின் உணர்வை தூண்டி தமிழர்களை முட்டலாய்த்துக் கொண்டிருக்கின்ற எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், புரிய வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஒரு நிமிடம்.